நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம ஊக்கோட வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சேஃப்டி பண்ண ஹிஸ்ட்ரி. இதை வந்து நம்ம பயன்படுத்தாத ஆளே இருக்க முடியாது. ரெகுலராக எல்லாரும் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் அதை பயன்படுத்திட்டு தான் இருப்போம். நம்ம எங்காவது கிளம்பும்போது திடீர்னு ஷர்ட்டில் ஒரு பட்டன் வந்துருச்சுன்னா கூட டக்குன்னு எடுத்து மாட்டிக்குவோம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற அன்றாட துணிப்பை யூஸ் பண்ணுற துணிப்பையில் கூட திடீர்னு ஒரு சைட் கைப்பிடி வந்துருச்சுனாலும் டக்குன்னு அதை போட்டு சரி பண்ணிடுவோம். இப்படி ஊக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருந்துட்டு வருது. அப்படி எதிர்பாராத நேரத்தில் கை கொடுக்குற ஒரு பொருள் தான், ஒரு அருமையான கண்டுபிடிப்பு தான் ஊக்கு. ஊக்கு கீழே அப்படி ஒரு வளைவு வந்து போயிருக்கும். அதை ஏன் அது வரைக்கும் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? எதுக்காக அந்த வளைவு அப்படி வந்து போயிருக்குதுன்னா, ஒரு ஸ்ப்ரிங் டைப் ஃபஸ்ட்டு வந்து அந்த வளைவு இல்லாமல் தான் இருந்தது. நம்ம மொதல் கண்டுபிடிப்பு வந்து அந்த வளைவு இல்லாமல் தான் கண்டுபிடிச்சிருந்தாரு. அது வந்து இந்த அளவுக்கு இப்போ நம்ம ஜிக்சாக் டைப் இருக்காது. இப்படி ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே நின்றுக்கும். மறுபடியும் வந்து அது மேனுவலாக தான் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், மேனுவலாக தான் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதில் தான் யோசிச்சு மறுபடியும் அவர் கண்டுபிடிச்சது தான் அந்த வளைவு. அந்த வளைவு இருக்கிறதுனால இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணிக்கலாம். இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிக்கும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான கண்டுபிடிப்பு தான் அந்த ஊக்கு. இப்படிப்பட்ட ஊக்கை வந்து பழங்காலத்திலேருந்தே மக்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்து தொழில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. துணி தோலாடை போன்ற இது இணைக்க வந்து செப்பு கம்பியாலான ஊக்கை வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற நவீன ஊக்கை கண்டுபிடிச்ச பெருமை வந்து அமெரிக்காவை சேர்ந்த வால்டர் அன்டை அப்படிங்கிறவர் தான் சேரும். இவர் ஏராளமான பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அதே மாதிரி தான் 1846 பூட்டு தையல் இயந்திரம்னு ஒன்று உருவாக்குனாரு. ஆனால் அந்த இயந்திரத்தின் மூலம் ஏராளமான ஏழை பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. அவங்க வேலை பறிப்போகணும் தன்னோட பொண்ணு சொன்னதை கேட்டு அந்த கண்டுபிடிப்புக்கு அவர் காப்பிரைட்ஸ் வாங்கலை. ஆனால் அவர் 1849 ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்திருக்காரு. அவர் நண்பர்கிட்ட வாங்கின கடனை வந்து எப்படி திருப்பி தரணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருக்காரு. அவர் நண்பர்கிட்ட வாங்கின கடனை வந்து எப்படியாவது நம்ம திருப்பி கட்டிடணும்னு ஒரு யோசனையில் அவரோட பட்டறையில் அமர்ந்து உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு கையில் வந்து ஒரு நீளமான ஒரு கம்பி கிடைச்சிருக்கு, உயர் மாதிரி. அதை வச்சு ஏதோ வடிவங்களை உருவாக்கி செஞ்சு பார்த்து பிரிச்சுட்டு இருந்திருக்காரு. அதில் அவருக்கு எதுவுமே தோணலை. அப்புறம் தான் அவருக்கு வந்து கையில் ஒரு வடிவம் கிடச்சிருக்குது. அந்த வடிவத்தை வந்து பேப்பரில் பல விதமாக வரைஞ்சி பார்த்து மாடல் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு ஊக்குங்கிற ஒன்று ஃபஸ்ட்டு சேஃப்டிக்கு பேசிக்காக ஒன்று தயார் பண்ணார். அப்புறம் அந்த கண்டுபிடிப்பை கொஞ்சம் மெருகேற்றி ஊக்கு வடிவத்துக்கு கொண்டு வந்து 1849 ஏப்ரல் 10 அன்னைக்கு தன்னுடைய கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை வாங்கினார். அந்த காப்புரிமை வந்து WR கிரேஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு வித்துட்டாரு. அதில் கிடைச்ச பணத்தை வந்து உடனே அவர் நண்பர்கிட்ட வாங்கி அந்த கடனை வந்து அடைச்சார். அவர் கடைசியாக கண்டுபிடிச்ச அந்த ஊக்கோட வடிவம் தான் இப்போ வரைக்கும் நம்ம பயன்பாட்டில் இருக்குது. ஆரம்ப காலத்தில் வந்து சேஃப்டி பின் வந்து ஒரு விலை உயர்ந்த பொருளாக தான் பார்க்கப்பட்டிருக்கு. January 1 அல்லது 2 வந்து ஊக்கம் வாங்கி வச்சா ஆண்டு முழுவதும் ஊக்கம் வாங்கி வைக்கும் அளவுக்கு நம்ம வீட்டில் செல்வம் பெருகுன்னு மக்கள் நம்பினாங்க. நியூயார்க்கில் சாமுவேல் சோல்காம் ஊக்கு தயாரிக்கும் நிறுவனத்தை வந்து ஆரம்பித்தார். ஒரு நாளைக்கு 100,000 ஊக்கு வரைக்கும் தயாரிக்கப்பட்டுச்சப்போ வால்டர் கண்டுபிடிச்ச ஊக்கில் சிறிய மாற்றம் பண்ணி இரும்பு, செம்பு, எஃகு போன்றவற்றில் வந்து ஊக்கு உருவாக்கப்பட்டுச்சு. மிக சிறிய ஊக்கில் இருந்து மிகப்பெரிய ஊக்கு வரைக்கும் இப்போ தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊக்கு உற்பத்தி வந்து அதிகரிக்க அதிகரிக்க விலை குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு 30 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரைக்கும் ஊக்கு வந்து உற்பத்தி ஆகுது. என்னதான் இப்போ வந்து துணிகளை வேகமாக இணைக்க வெல்குரோம் அந்த மாதிரி பொருளுங்க வந்துட்டாலும் ஊக்குங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அன்றாட தேவைப்படுற ஒரு பொருளாக மாறி இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஊக்கையும் ஊசியும் வந்து அடுத்த தலைமுறைக்கு தன் தாய் மகளுக்கு சீதனமாக கொடுக்குற பழக்கமும் இருந்திருந்திருக்குது. அதே மாதிரி உக்ரைன் நாட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சட்டையில் ஊக்கு மாட்டி விட்டால் அது கெட்ட சக்தியிலிருந்து காப்பாற்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இதை விட ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஊக்கு அதிர்ஷ்டத்தை தரும்னு சொல்லி இன்னுமே அதை வச்சு நம்பிட்டு இருக்காங்க அந்த மக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.